தமிழ்நாடு முழுவதும் உள்ள கோவில்களில் பங்குனி உத்திர திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பௌர்ணமி நாளான நேற்று திருவண்ணாமலையில் இரவு முழுக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர். முழு நிலவின் ஒளியில் அஷ்டலிங்கங்களை தரிசனம் செய்தபடி அவர்கள் கிரிவலம் சென்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 108 மகாதேவர் சன்னதி முன்பு குமரவிடங்க பெருமானுக்கும் வள்ளிக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ஆதி பிரமோற்சவத்தின் முக்கிய நிகழ்வாக ரங்கநாதருக்கும் நாச்சியாருக்கும் இடையேயான சண்டை நம்மாழ்வாரால் தீர்க்கப்படுவதை நினைவு கூறும் சேத்தி சேவை நடைபெற்றது. மதுரை அழகர் கோவிலில் சுந்தர ராஜ பெருமாளுக்கு ஸ்ரீதேவி, பூதேவி, கல்யாண சுந்தரவல்லி, ஆண்டாள் ஆகிய 4 பிராட்டியர்களுடன் திருக்கல்யாணம் நடைபெற்றது. அப்போது சுமங்கலி பெண்கள் தங்களது மாங்கல்யத்தை புதியதாக மாற்றிக்கொண்டனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு பம்பையில் ஆராட்டு விழா நடைபெற்றது. மேளதாளம் முழங்க நீலிமலை அப்பாச்சிமேடு வழியாக யானை மீது அழைத்து வரப்பட்ட மணிகண்டன் பம்பை நதியில் நீராடினார். கொடைக்கானலில் குறிஞ்சி ஆண்டவர் கோவிலில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுச்சேரி காலாப்பட்டு முருகன் கோவிலில் பக்தர்கள் கிரேன், பொக்லைன், அறுவடை இயந்திரம் ஆகியவற்றில் அலகு குத்தி தொங்கியபடி ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஈரோடு அருகே சிவகிரி பொன்காளியம்மன் கோவிலில் பல்லக்கு வடிவிலான தேரை பக்தர்கள் சுமந்து வந்தனர். அப்போது ஆயிரக்கணக்கானோர் தீப்பந்தங்களை ஏந்தி வழிபட்டனர். தஞ்சையில் பர்மா காலனி அங்கால பரமேஸ்வரி கோயில், பட்டுக்கோட்டை அதிராம் பட்டின முத்துக்குமார சாமிகோயில் ஆகியவற்றில் பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.